இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ இந்த சிறகடிக்காசை சீரியலில் மீனாக எப்படியோ திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கிறது ஒரு பக்கம் மன திருப்தியாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் காண்டாவும் கடுப்பாகவுமே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து முத்துவுக்கு அவர் செஞ்ச தவறுகளை யோசிக்கிறதுக்கான ஒரு கால அவகாசமே கொடுக்கவே இல்லை. திருப்பி இவர் நினச்சா கோவப்படுவார், நினச்சா அடிப்பார், ஸ்டேஷனில் வச்சு வந்து தன்னோட தம்பி அடித்தது மட்டும் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல போய் அடிக்கிறாரு. மீனா வந்து என்ன விஷயம்னு தெளிவாக கேட்காம கையெழுத்து அப்படின்னா ஓகே அப்படின்னு அரைஞ்சிட்டாரு. இந்த பக்கம் வந்து நான் மனோஜ் அடிக்கிறேங்கிற பேரில் ரோஹிணி அடித்தார், கிரைம் ரேட் கூறிக்கிட்டே போகுது. ஆனால் வந்து அவருக்கு அவர் செய்தது தவறு அப்படின்னு உணர்றதுக்கான ஒரு துளி அளவு வாய்ப்பு, முன்கோவம் எவ்வளோ பெரிய தவறான விஷயங்கிறத யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இது எதையுமே கொடுக்கவே இல்லை. கொடுக்காம விட்டுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ திருப்பி வீட்டுக்கே வந்து மீனாவை கூப்பிட்டுட்டாங்க. மீனாவை கூப்பிட்றதுக்கு எப்படி இவர் வெளில போனால் போகணுமா, அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை அடிச்சு துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆமாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறார் முத்து. ஆனால் இப்போ அவங்க அப்பா மாத்திரை போகணும்னா அவன் வந்து மீனா வரணுமா, அப்போ வந்து மீனா வர முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு நான் கோவப்பட்டு தர தரதுன்னு வந்து எங்கள் அப்பாவுக்காக தான் கூப்பிட்றேன், ஒன்று மேலே ஒன்று எனக்கு பாசெல்லாம் கிடையாது அப்படின்னா அப்போ உங்கள் அப்பா மேலே பாசாக நீயே பார்த்துக்கப்பா, எதுக்கு உனக்கு வேணாங்கிற அவளை போய் கூப்பிட்ற அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்காக நான் கல்யாணம் பண்ணுவேன், ஆனால் வந்து அந்த பொண்ணை வந்து நான் திரிகிட்டே இருப்பேன், இப்படி தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டு. இப்போ வந்து அதே மாதிரி அப்பாவுக்காக கூப்பிட்டு வருவேன், ஆனால் அவன் மேலே விருப்பம் தான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறதுலாம் திருப்பி டக்கு டக்கு டக்குன்னு பதிலடி கொடுத்துடணும் மீனா. அதே மாதிரி தான் அந்த ரோஹிணியும் ஓவராக வந்து பேசி எல்லாரும் வந்து ஏற்றி விட்டுட்டே இருக்காது. மனோஜ் எல்லாம் ஓவராக பேசுகிறாரு, மனோஜ் பண்ண காரியத்துக்கு அவங்க அப்பாவுக்கு எப்பயோ ஹார்ட் அட்டாக் வந்துருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது மீனா அமைதியாக ரெண்டு அழுதுட்டு கண்ணை கசக்கிட்டு இந்த எப்பி இருக்கிற மற்ற ஹீரோயின்ஸ் மாதிரி இல்லாமல் திருப்பி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா பெட்டராக இருக்கும். டக்குன்னு வந்து ஏன் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லி எனக்கு தெரியும், நானும் மாமாவுக்கு தான் வந்த ஓன்ட்ட பேசுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என்னைக்கா ஒரு நாள் நான் பண்ணது தப்பு இல்லை நீ தான் வந்து தப்பு, நீ அவசரப்பட்டு அடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கெஞ்சுவ அன்னைக்கு தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடணும். அப்படி பேசாமல் விட்டுட்டு இருந்தால் தான் வந்து இவரெல்லாம் ரொம்ப ஏறிட்டே இருப்பார். கடைசியில் அதை புரிய வைக்கிற தருணம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் முத்து அவர் உணர்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இந்த சிறகடிக்காசை சீரியல்ல மீனா எப்படியோ